ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், 3 ரெட் சில்லி. இது வந்து மணத்தக்காளி வெதை, இது வந்து எல்லா கடையிலயும் இப்ப கிடைக்கிறது, அது ஒரு டீஸ்பூன். புளி கரைசல், எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஒரு 1/2 hour முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பார் பவுடர் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன், உப்பு ஒரு 2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது பேன் காஞ்செடுத்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்த உடனே வெந்தயம், அதுக்கப்புறம் ரெட் சில்லி, அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி வெத்தல் போட்டுக்கணும். போட்டு அது நல்லா வறுப்பட்டோன்னு, அது போடும்போது குட்டியாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுது. இது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வந்தோடனே நம்ம புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. இப்போது இது பெருங்காயப்பொடி, பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். இப்போது பெருங்காயம் போட்டாச்சு. இப்போது இந்த 2.5 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு 2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன், அந்த 2 ஸ்பூன் உப்பை போட்டுக்கணும். அப்புறம் இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கணும். அலம்பிட்டு நான் அலம்பி வச்சுருக்கேன், அலம்பி பிச்சு போட்டுக்கணும். கருவேப்பிலை நிறையா போட்டால் நல்ல வாசனை இருக்கும், அதனால தான் நான் 2 கொத்து சொல்லியிருந்தேன். இப்போ இது ஒரு 15 minutes நல்லா கொதிக்கணும். நான் அரிசி மாவு சொல்ல மறந்துட்டேன். அரிசி மாவு 1 டீஸ்பூன். அது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் திக் பண்ணுறதுக்காக தான் அந்த அரிசி மாவு. வேணும்னா போட்டுக்கலாம், அது இருந்தாலும் அது 1 டீஸ்பூன். இப்போ இது வந்து ஒரு 15 minutes கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி வந்து மணத்தக்காளி யூஸ் பண்ணி வத்த குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது 15 minutes கொதிக்கட்டும். இப்போ 15 minutes ஆயிடுத்து. இப்போது இது எப்படி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் மாவு கரைச்சி ஊற்ற வேண்டாம். அப்படி உங்களுக்கு இது கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜஸ்ட் கொஞ்சோண்டு அதை கரைச்சிண்டு இது மாதிரி இந்த திக்னஸ்க்கு கரைச்சிட்டு இதெல்லாம் ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 minutes இதுவாச்சு. இது ஒரு 5 minutes கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதான். இப்போ அது 5 நிமிஷம் கொதிச்சு எடுத்து இப்போ வத்த குழம்பு ரெடி.